ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எட்டிமாலஜியில் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்த ஒரு வார்த்தை நம்ம விட்டுட்டோம், அதை சொல்கிறதுக்கு அது இதில் பார்த்துருவோம், அப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். பைபெட், பைபெட்னா பெடிஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஃபுட்டு கால்னு அர்த்தம். ஸோ பைபெட்னா பைனா ரெண்டு, அப்போ ரெண்டு கால், ரெண்டு கால் இருக்கக்கூடிய அனிமல்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பைபெட் சொல்லுவோம். நம்ம பைபெடல், நம்மனா பைபெடல். அப்புறம் பறவைகள், அதுவும் பயப்படல் தான், ஏன்னா அது கைகள் வந்து முன்னாடிக்கிற ரெண்டு கை வந்து இறக்கையாக மாறி போச்சு காலப்போக்கில். ஸோ கை கிடையாது அதுக்கு, ஆனால் டைனோசார்ஸ்க்கு கை உண்டு, உங்களுக்கு தெரியும், சின்னதாக இருக்கும், அதுவும் பயப்படல் தான், நம்மளும் பயப்படல் தான், பறவைகளும் பயப்படல் தான். ஓகேங்களா? அடுத்தது ஹைப்போடர்மிஸ். ஹைப்போடர்மிஸ்ன்றது வந்து பக்கத்தில் மீனிங் கொடுத்துக்கிறேன் பார்த்துங்க, இந்த மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின். ஒரு இது வந்து பாட்டனி அண்ட் ஜோவாலஜியில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இது அடுத்து ஒரு மொத்தம் நாலு வார்த்தையும் ஜோவாலஜியில் பாடியில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்க தான். ஹைப்போடர்மிஸ்ன்றது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின், ஸ்கின்னுடைய அடியில் உள்ள இருக்கிற பகுதி, தோல் உள்ளுகிற முடிக்கிற ஒரு லேயர் அது. அதுக்கடுத்தது எபிடர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின், ஸ்கின்னுடைய மேல் பக்கத்தில் மேலே இருக்கிற ஒரு தோல் அது, அவுட்டர் மோஸ்ட் லேயர். எண்டோடர்மிஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், எண்டோஸ்கோப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வயிற்றில் புண்ணு இருக்கலையான்னு பார்த்து எண்டோஸ்கோப் போடுவாங்க. எண்டோடர்மிஸ்ன்றது என்னென்னா, தொண்டைக்குழி உணவு பாதையிலேருந்து கீழே இறப்பை வரை உள்ள இருக்கிற அந்த பகுதியினுடைய மேல் தோலுக்கு தான் எண்டோடர்மிஸ் சொல்லுவாங்க, புரியுங்களா? எக்டோடர்மிஸ்ன்றது இந்த செல் டிவிஷன் இருக்கு இல்லையா, மெட்டோசோவன் அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய கரு உண்டாகி அந்த கரு பிரிஞ்சு வளரும் போது இந்த மெட்டோசோவன் ஸ்டேஜில் வந்து அந்த மெட்டோசிஸ் அந்த ஸ்டேஜில் அந்த மேலே இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து பின்னாடி வந்து தோலாக மாறும், உடம்பு அந்த விலங்கினுடைய தோலாக மாறும், அது அந்த பகுதிக்கு மட்டும் எக்டோடர்மிஸ் சொல்லுவாங்க. அடுத்தது டாக்ஸிடெர்மி. டாக்ஸிடெர்மின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. பொதுவாக இந்த கிராமத்துலாம் வந்து இந்த பசு வந்து கண்ணு போடும், பசு கண்ணு குட்டி தப்பித்தர் இறந்துச்சுன்னு வச்சிங்களேன், பசு பால் கறக்காது இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணுக்குட்டியை இறந்து போன கண்ணுக்குட்டியில் உடல் உள்ளகிற பாகங்களாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் அந்த தோலை பதப்படுத்தி அதுக்குள்ளே பஞ்சு நார்லாம் வச்சு அடைச்சி அது உயிருள்ள ஒரு கண்ணுக்குட்டி மாதிரியாக ஒரு இது செஞ்சிருவாங்க. அதை கொண்டு வந்து பசு கிட்ட வச்சவொடனே பசு பால் சுரக்கும், புரியுங்களா? இந்த மாதிரியாக வந்து இது மியூசியத்தில் கூட இந்த மாதிரிலாம் செய்வாங்க, இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டஃப் பண்ணுவாங்க, அப்புறம் மவுண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் டாக்ஸிடெர்மி, அதை செய்கிறவர் டாக்ஸிடெர்மிஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பேச்சிடம். பேச்சிடம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரேரான வார்த்தை, அது ரொம்ப கனமான தோல் உள்ளதுக்கு. அந்த பேச்சின்ற ஃபர்ஸ்ட் வர காம்பனண்ட் வந்து கிட்டத்தட்ட யூரோப்பியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அந்த வார்த்தையுடைய ரூட் இருக்குது. அது வந்து பேச்சுன்னா ரொம்ப திக்குன்னு அர்த்தம், ரொம்ப கனமான அர்த்தம், புரியுங்களா? இந்த பேங்கலின்லாம் இருக்குது இல்லையா, அதோட தோல் ரொம்ப கனமானது, அதெல்லாம் பேச்சிடம் சொல்லலாம். திக் ஸ்கின் அனிமல்ஸ், ஓகேங்களா? அப்புறமா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, டெர்மடைட்டிஸ். டெர்மடைட்டிஸ்ன்றது ஜென்ரலாக ஒரு தோல் நோயின் அர்த்தம், தோலில் வரக்கூடிய நோய். அந்த டிஐடிஐஸ்ன்னு வருது இல்லையா, டைட்டிஸ் முடியுது இல்லையா, இந்த ஐடிஎஸ் முடிகிறது எல்லாமே ஒரு நோயை பற்றி குறிக்கும், புரியுங்களா? அது கிரீக்ல சரி லாட்டின்ல சரி ரெண்டுத்துலேயுமே அந்த ரூட் வந்து அதுதான், நோயை பற்றி குறிக்கிறதுக்கு தான் அந்த ரூட் வருது ஆக்சுவலாக. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, ஆர்த்தோனா மூட்டுன்னு அர்த்தம், மூட்டு எங்கே ஒன்றா இருக்கலாம், அது கால் மூட்டாக இருக்கலாம், கை மூட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அர்த்தம் அர்த்தம்னு அர்த்தம், அர்த்தோ. ஆர்த்ரைட்டிஸ்னா ஆர்த்ரைட்டிஸ்னு மாறிச்சு, ஆர்த்ரைட்டிஸ்ன்னா உங்களுக்கு தெரியும், மூட்டு வரையும் தெரியும். அடுத்தது ஆப்தமாலஜிஸ்ட். ஆப்தமாலஜிஸ்ட் இது இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு தெரியும், கிரீக்கில் வந்து ஆப்தமாஸ்ன்னு சொன்னால் கண்ணு, லோகோஸ்ன்னு சொன்னால் சயின்ஸு, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரும்போது என்ன வார்த்தை தருது நமக்கு, என்ன மீனிங் தருது, ஸ்டடி ஆஃப் ஐ, கண்களை பற்றிய படிப்பு. அவர் பார்த்து யார் செய்கிறாரோ அவர் ஆப்தமாலஜிஸ்ட், புரியுங்களா? கண்களை பற்றி படிக்கிறவர். அடுத்தது ஆக்குலிஸ்ன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, ஆக்குலிஸ்ன்ற வார்த்தை வந்து இப்போ இருக்கிற ஆப்தமாலஜிஸ்ட்டுக்கு ஒரு காலத்தில் ஆக்குலிஸ்ன்ற பேர் இருந்தது, புரியுங்களா? லாட்டின் ஆக்குலிஸ்னா ஐன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தான் சில வார்த்தைங்க இருக்குது, கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆக்குலர், மோனாக்கில், பைனாக்குலர்ஸ், இதெல்லாம் வந்து அதுலேருந்து வந்த வார்த்தை. ஆக்குலர்னா இட் ரிலேட்ஸ் டு விஷன், ரிலேட்ஸ் டு ஐ, ஐ தொடர்பான, கண் தொடர்பான அல்லது பார்வை தொடர்பான அர்த்தம் ஆக்குலர்னா. மோனாக்கில்னா அந்த காலத்தில் இந்த பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வட்டமாக ஒன்று போட்டுன்னு ஒரே ஒரு கண்ணாடி கண்ணில் அந்த கயிறு கட்டியிருக்கோம், அந்த கயிறு வந்து கோட்டில் மாடியிருக்கோம், அந்த ஒரு ஒத்த கண்ணாடி வச்சுட்டு பார்ப்பாங்க, படிப்பாங்க அந்த காலத்துலலாம், அது மோனாக்கள். மோனோனா ஒன்று. அடுத்து பைனாக்குலர்ஸ். பைனாக்குலர்ஸ் எப்போ சிங்கிளில் வராது, ப்ளூரில் தான் வரும், ஏன்னா ரெண்டு ஸ்கோப் இருக்குது அதில், ரெண்டு அது ஸ்டீரியோஸ்கோப்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக பைனாக்குலர்லாம் ஸ்டீரியோஸ்கோப் தான் அர்த்தம்.
புரியுங்களா? ஸோ பைனோனா பைனா ரெண்டு, ஆக்குலர் சொன்னால் அந்த விஷன், ரெண்டு விஷன் கிடைக்கிறதால அது பைனாக்குலர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இனாக்குலேட்டட், இது வந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் தரக்கூடிய வார்த்தை, ரிலேட்டட் தான் அது. ஆக்குலேஷன்னா ஓட்டன்னு உங்களுக்கு ஓட்டன்னு தெரியும், தெரிஞ்சுங்க, ஓட்டை ஒரு கண்ணு போல் ஒரு ஓட்டை. எ பங்க்சர் ஆர் ஹோல் மேட் ஆன் ஸ்கின் த்ரூ விச் சிரம் இஸ் இன்ஜெக்டட். அந்த காலத்துலலாம் ஒரு 50 வயசு கடந்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இன்ஜெக்ஷன் இந்த நோய் தடுப்பூசி போட்டு வெடி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பெரிய ஒரு பென் மாதிரியாக இருக்கும், அதை வச்சு திருப்புவாங்க, திருவுவாங்க ஒரு ஓட்டை போட்டு, அதுக்கப்புறமா அந்த இது போடுவாங்க, சிரம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஓல்டு மெத்தட் இன்னாக்குலேஷன் சொல்கிறதுலாம். புரியுங்களா? ரைட். இந்த இந்த கிளாஸில் வந்து நீங்கள் நிறைய வார்த்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, குறைஞ்சது 13 வார்த்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. தொடர்ந்து பார்ப்போம்.